நான் பேர் குறிப்பிட விரும்பல. ஒரு நடிகை ஒருத்தவங்க மத்திய அமைச்சர் எல்முருகனோட நேரடி நெருக்கத்துல இருக்காங்க. இவர் வீட்டுல ரெண்டு தடவை நாளைக்கு தமிழ் புத்தாண்டு கொடுறாரு, ரெண்டு தடவை நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறாரு. பிரதமர் வந்து கலந்துக்கிறாரு எல்முருகன் வீட்டுல. பிரதமர் வர நிகழ்ச்சியில கூட அந்த நடிகை நிக்குது. பிரதமர் வர நிகழ்ச்சியில கூட அந்த நடிகை நிக்குது. பிரதமர் வர நிகழ்ச்சியில கூட அந்த நடிகை நிக்குது. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேளமானவனா அவன். ஆனா அது எல்முருகன் வீட்டு நிகழ்ச்சியில மட்டும்தான் இருக்குது. நடிகை பதினஞ்சு வருஷம் திமுக இருந்தாலும் நம்ம மரியாதையோட இருந்தோம். நம்ம போற இடத்துல நம்மளால நிம்மதியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடிஞ்சு. நம்மளை பாக்குற பத்து பேரா இருந்தாலும் நம்மளை மரியாதையோட கும்பிட்டாங்க. நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தோம். இந்த கட்சிக்கு போய் நாளைக்கு உண்மையிலேயே நம்மளோடைய நிம்மதிங்கிறத இழந்துட்டோம் அப்படின்னு என் வீட்டுல சொல்றாங்க. நீ வாழ விட மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், இருந்த கடையும். நம்ம மைசூர் டைகர், மைசூர் சிங்கம் அண்ணாமலேஜி அவர்கள் தான் பெரிய சூரப்புலி சுத்தியாச்சே. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க ஏன் அவர் எதுக்கு செக்யூரிட்டி? எங்க நமது கதாநாயகரை காணவில்லை. அந்த பக்கம் நீ போ, இந்த பக்கம் நீ போ. ஆகட்டும் பிரபு, பத்து பேர் இங்க இருங்களடா. மக்களோட மக்களாக பயணிக்க கூடியவன் நான் சொல்றவர எழுதி கொடுக்க சொல்லுங்க. இவருக்கு எதுக்கு சார் 15-20 பேர் கமாண்டோ? உங்க திறமைக்கு உங்களுக்கு துப்பு தேசி மேல கை வைங்க. உங்க திறமைக்கு உங்களுக்கு துப்பு இருந்தா டேசி மேல கை வைங்க. கேசவநாயகம் விட்டுருவாரா? பட்டப்பல நத்த ரோட்ல முத்து பாஞ்சாவே அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த பொம்பளை யாருன்னு தெரியும், நான் சொல்லிவிடுவேன் பேரா, அசிங்கப்பட்டுருவாங்க. நாளைக்கு அந்த கட்சியில, நாளைக்கு அவங்க யார் அந்த வீடியோ கால்ல கேடி ராகவன் கூட பேசினாங்களோ அவங்க இந்த கட்சியில இன்னும் மாநில பதவியில இருக்காங்க தெரியுமா? அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. அவங்க இந்த கட்சியில இன்னும் மாநில பதவியில இருக்காங்க தெரியுமா? அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. ஓட்டு கொடுத்த பொம்பளைக்கு மாநில பதவி, வீடியோல அதர் சைடுல இருந்தவருக்கு தண்டனையா? அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி நான் மாட்டில இருந்து குச்சிட்டேன். கேடி ராகவன் வீடியோ மட்டும் மதன் ரவிச்சந்திரன் கிடையாது, கேசவ நாயகத்தோட வீடியோ 4 வீடியோக்கு மேல இருக்கு. சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? பாக்குறியா? வா மச்சான், வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி. எல்முருகன் வீடியோ இருக்கு, எல்முருகன் வீடியோ இருக்கு. முருங்கா சாப்பிட்டாதான் மூடு வரும்னுவாங்க, இங்க என்னடா முருங்காக்கே மூடு வந்துருச்சு. வினோஜ் பி செல்வத்தோட வீடியோ இருக்குது. இது மாதிரி பிஜேபியில் முக்கியமான, நீங்க இன்னொரு ஹைலைட்டுமே சொல்றேன், கேசவ நாயத்தோட வீடியோ, இது எல்லாமே அண்ணாமலைகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், குனிந்த தலையும் கூறோட போறையும் ஒரு எதிர பாத்துக்கிட்டா இது மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. இது மெட்டீரியல் எல்லாமே அண்ணாமலை கிட்ட இருக்குது. அவர் இப்பயும் என்ன சொல்றாரு, இந்த வீடியோ எல்லாம் வெளியில இருந்துச்சுன்னா தமிழ்நாடு பிஜேபியே மொத்தமா காலி ஆயிருக்கும். என்ன காலி கிரவுண்டா இருக்குது, இவனுங்க ஏன் கோபம் வரானுங்க? பாவா சரியான லூசு பாவா. நீங்க இங்க பில்டிங்கே இல்ல. ஆனா நாளைக்கு நான் கேடி ராவண மட்டும்தான் காவு கொடுத்தேன், ஆனா தமிழ்நாடு பிஜேபிங்கிற கிங்டத்தை காப்பாத்திட்டேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாரு. இப்ப இதெல்லாம் தியாகமா சார்? இதெல்லாம் ஒரு பெருமையா?
நாளைக்கு கூட படுத்தவன், வீடியோ எடுத்தவன், நாளைக்கு இப்ப வந்த பொம்பளைங்களுக்கு எல்லாத்துமே அரசியல் ரீதியா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள். இவர் எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் திருப்பி போயிட்டு அவர்கிட்ட நானே உங்களை கல்யாணம் பண்ணி இங்கே வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ராஜான்றவங்க கிட்ட. சரிங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க அங்கேயே போய் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்க தனுஷ் கிட்ட வந்துட்டேன். இன்னொருத்தர் வந்து இங்க வந்த பிறகு அண்ணாமலைன்றவங்க ஒருத்தர் கேசவநாயகன் கூட படுக்கிற பொம்பளைங்களும் அதான், வினோஜ் கூட படுத்திருந்த பொம்பளைங்களும் அதான், மத்தவங்க நீங்க அரசியல்வாதிகளாக வச்சிருக்கிற அந்த மதன் ரவிச்சந்திரன் வச்சிருந்தா அவ்வளவு புட்டேஜ்ல இருக்கிறவங்களும் நீங்க கட்சிக்குள்ளார இருக்க பெண்கள்கிட்ட இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருந்தவங்க. அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோபிய தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்பவா எப்பனாவா? பதவிக்கு இவர் மாநில தலைவராக வந்த இந்த 3 ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. நடக்கும் அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஒரு நாட்டோட எதிர்காலம் அங்க இருக்கிற குழந்தைகளோட சீரான வளர்ச்சியில தான் அடங்கி இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல குடும்ப சூழல் காரணமா நிறைய குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமலேயே பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அப்படி பசியோட போகிற குழந்தைகள் படிப்புல சரியா கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நல்ல எதிர்காலத்தை தேடி பள்ளிக்கு போற குழந்தைகள் பசியில வாடக்கூடாதுன்னு குழந்தைகள் பசிய உணர்ந்த நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இந்தியாவிலேயே வேற எந்த அரசும் செய்யாத சாதனை திட்டம் இது. வயிற்று பசி காரணமா குழந்தைகளோட அறிவு பசி எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்துல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மனசுலையும் அவங்க பெத்தவங்க மனசுலையும் நீங்காத இடத்தை பிடிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்